நெக்ஸ்ட் வந்து 1 மார்க் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 1.8 1 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1, இஃப் அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ் ஆஃப் அட்ஜி, ஏன்னா டிட்டர்மினன்ட் இல்லாமல் தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது, டிட்டர்மினன்ட்டோடு சேர்ந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் பவர் 9 அப்படின்னா அந்த என்னோட அந்த இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதனுடைய ஃபார்முலா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ் ஆஃப் அட்ஜி ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே டிட்டர்மினன்ட் இருக்குது, இந்த இடத்துல டிட்டர்மினன்ட்டு என் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ கொஸ்டின் படி என் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, 9 இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலா இதையும் கம்பேர் பண்ணு, என் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டுங்கிற இடத்துல 9 இருக்குது. ஸோ என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 3, ஸோ என் ஈக்குவல் டு 4. ஸோ வாட் இஸ் ஆன்சர், ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஒன், என் ஈக்குவல் டு 4. அடுத்தது கொஸ்டின் 2க்கு வா. இஃப் ஏ இஸ் அ 3x3 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர்னால் ஏற்கனவே தெரியும், டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு சாரி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ பூஜ்ஜியமற்ற கோவை சச்சிதர் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ், இது இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பி பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பிங்கிற இடத்துல என்ன எழுதிக்கலாம், இந்த கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டை எழுதிக்கணும், ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ரொம்ப கவனமாக எழுதணும், ஏன்னா இந்த இன்வர்ஸும் டிரான்ஸ்போஸும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதே மாதிரி பி டிரான்ஸ்போஸ்னா என்ன, இந்த பி எடுத்து அப்படியே எழுது, பி என்ன ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பி, இது வந்து பி, இதுவும் பி தான், இங்கே என்ன போடணும் இடத்துல அந்த டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத எழுதிக்கணும். அண்ட் வி நோ ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், இது நமக்கு தெரியும் இல்லையா, இது தெரிஞ்ச ரிசல்ட்டு. இதுபடி இதை எப்படி எழுதிக்கலான்னா, ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ், இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி திருப்பி எழுதுகிறோம், ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் தென் ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ யூஸிங் திஸ் ரிசல்ட் அப்படியே திருப்பி எழுதி நம்ம என்ன போட்டுக்கணும், இந்த டிரான்ஸ்போஸ் வந்து மறக்காமல் போட்டுக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ரொம்ப கவனமாக எழுதணும். வி நோ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ, அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதிட்டேன், ஏன்னு எழுதிட்டேன். அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ், இந்த ரிசல்ட்டும் நமக்கு தெரியுது, எல்லாமே குட்டி குட்டி ரிசல்ட்டு, இதை வந்து நம்ம இந்த இடத்துல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், ஏ டிரான்ஸ்போஸ் உள்ளே கொண்டு வந்து இந்த இன்வர்ஸை அந்த பக்கம் கொண்டு வரும். அதே மாதிரி இப்போ இதுக்கும் இது இது இங்கே இன்னொரு ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க பாரு, ஏ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அப்படியே திருப்பி எழுதிக்கலாம். அப்போ ஏ இன்வர்ஸ் இதை யூஸ் பண்ணி அப்படியே எழுதிக்கிறோம், ஏ இங்கே கொண்டு வந்துட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே கொண்டு வந்துடு, அப்புறம் இதை அப்படியே எழுதிக்க, இதை வந்து அப்படியே எழுதிக்க. இப்போ இந்த ப்ராக்கெட்டை பார்த்துக்க, அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டையும் தனியாக பாரு. நமக்கு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐன்னு தெரியும், அல்லது ஏ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ, இந்த ரிசல்ட்டும் தெரியும் இல்லையா. ஸோ இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி இதுக்கு வேறு நீ என்ன எழுதிக்கலாம், ஐ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது, தென் இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ், இந்த மாதிரி இதை கம்பேர் பண்ண, ஏங்கிற இடத்துல ஒரு சம்திங் அதே அது ஏ எழுதி அப்படியே ஏ இன்வர்ஸா, ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் எழுதி அப்படியே ஏ டிரான்ஸ்போஸு, அப்போ இதுவும் ஐ தானே, இங்கே ஒரு ஏ டிரான்ஸ்போஸு, இந்த சேம் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கு, ஒரு ஹோல் இன்வர்ஸ் இருக்குது. அப்போ இது எதுவாக இருந்தாலும் சரி, பி பி டிரான்ஸ்போ பி பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடுறோம், ஐன்னு இருக்குது. அந்த மாதிரி பி டிரான்ஸ்போஸ் தென் பி டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஐ. ஸோ ஈக்குவல் டு ஐ, நம்ம கொஸ்டினில் 3x3 மேட்ரிக்ஸ்னு இருக்குது, யூ ஆர் கிவன் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கலாம், I3. ஸோ ஹியர் வாட் இஸ் த ரிசல்ட், த ரிசல்ட் இஸ் I3.